வணக்கம் நேயர்களே, இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு முக்கிய இது சீமானை சுற்றிய சில விஷயங்கள் தான். அதாவது சீமானிடம் ஒரு தடுமாற்றமும் ஒரு பதற்றமும் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஒரு ஆய்வாளனாக ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பாராச்சல்லாமல் தான் பார்ப்பான். உடனே தம்பிகள் வந்து பாயாதீங்க, சிந்திங்க, நான் வந்து என்ன யாரையும் ஒரு தாழ்த்தணும் உயர்த்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் பொதுவாக அந்த அரசியல் நகர்வுகளில் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபராக, ஏன்னா நாம் தமிழர் என்ற கட்சி ஒரு தனி நபர் தான், பெரிய சித்தாந்தம் இதெல்லாம் கிடையாது, ஒரு தனி நபர் அவரது முழக்கங்கள் அவரது வீர வசனங்கள் ஆகியவற்றை பிடித்து இப்போ இளைஞர் கூட்டம்தான் பெரும்பாலும் அங்கே இருக்கிறது, இளைஞர் கூட்டம்தான், முதியோரெல்லாம் கிடையாது. முதியோர் நடத்துகிற வயது கூட ரொம்ப ரேர், முதியோர் கிடையாது நடத்துகிற வயது ரொம்ப ரேர், இளைஞர் கூட்டம்தான். ஆக இத்தனை பேர் பின்தொடர்ந்து வந்து 1.5 4 6 இன்று 8% வாக்கை வாங்கி தனது வலிமையை நிலைநிறுத்தி காட்டிவிட்டார். அதை யாரும் மறுத்துவிட முடியாது, ஏன்னா வாக்குச்சீட்டு உரிமையில் தான் ஒருவருடைய பலத்தை சரியாக நாம் காண முடியும். அதை நிறுத்திவிட்டார். ஆனாலும் அவருக்குள் முதல இருந்த ஒரு தன்னம்பிக்கையில் சிறிய தளர்வுகள் ஏற்பட்டதாகவே நான் ஒரு ஆய்வாளனாக உணர்கிறேன். காரணம் குறிப்பாக விஜயின் வருகை. விஜயின் வருகை அவர் மனதிற்குள் பல சலனங்களை தோற்றுவித்திருக்கிறது என்பதாகத்தான் நான் உணர்கிறேன். காரணம் விஜயின் ரசிகர்கள் பலர் கணிசமாக சீமானை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் தனி இயக்கம் ஆரம்பித்து அவர் இதாகும் பொழுது இவர்கள் தம்மை விட்டு சினிமா மோகத்தில் அங்கே செல்லக்கூடும் என்பதை சீமானும் ஓரளவு யூகித்தே இருக்கிறார். அவர் இவ்வளோ தூரம் இவ்வளவு பிளான் போடுறவர், அதை யூகிக்க மாட்டாரா என்ன? அதையும் யூகித்தே இருக்கிறார். அந்த யூகம்தான் அவரை இந்த சமீப நாட்களாக ஒரு பதற்றத்துக்குள் அவரை வைத்திருக்கிறது. அது சம்பந்தமாகத்தான் 2-3 முடிவு எடுத்துக்கிறாரு, மாறுபட்ட சில விஷயங்கள். முதல்ல வந்து இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை மட்டும் பார்ப்போம். அதாவது விஜய் வர்றாரு இல்லையா, முதல்ல விஜய் சாதிப்பாரா அதை நம்ம முதல்ல பார்ப்போம். என்ன அதாவது பார்த்திங்கன்னா விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள், பரவலாக கணிசமாக இருக்கிறார்கள், அதை மறுப்பதற்கில்லை. ஏறக்குறைய பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து சிறிய சூப்பர் ஸ்டார் ரஜினி. இன்னும் ரஜினியுடைய மவுசெல்லாம் குறையலை, ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்த யார் இனி போகிற மாதிரி இல்லை. என்ன நம்பி ஏமாந்து நொந்து நூலாகி எல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா ரஜினி ரசிகரே அவர் கட்சி ஆரம்பித்து திட்டுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால் அவருடைய அரசியல் எண்டு காடு தான் ரஜினியை பொறுத்தவரையில். ஆனால் அதுக்கடுத்து அவரை இமிட்டே அவருடைய இதை இடத்த ஓரளவு இட்டு நிரப்பக்கூடியவராக விஜய் உருவாகி இருக்கிறார். ஏன்னா இன்றைய இளைஞர் பட்டாளத்தில் பெரும்பகுதி ரஜினி விஜய் ரசிகர்களாக அதிகமாக உள்ளனர். அதே சமயம் அஜித்துக்கும் இருக்கிறாங்க, நம்ம உடனே இருக்கிறாங்க. அரே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு இருந்தாங்க, விஜயகாந்துக்கு அந்த காலகட்டம், கமலஹாசன் எல்லாத்துக்கும் தான் இருந்தாங்க. அது மாதிரி தான் இன்றும் அஜித்து தனுஷ் இப்படி பல இருக்காங்க. இருந்தாலும் விஜய்க்கான ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது ஓரளவு அனைவரும் ஒரு உணர்ந்த ஒரு உண்மை. ஆக அவர் தன்னை ஒரு சூப்பர் ஸ்டாராக நினைத்து கொண்டு அரசியல் ஆசை அவருக்கு துளிர்த்தது. அதற்கு பின்னணி, முக்கிய பின்னணி அவர் தந்தை தான். அவரது தந்தைக்கு பல வருடங்களாகவே விஜயை எதிர்காலத்தில் ஒரு இந்த தமிழக அரசியலை ஆட்டி படைப்பவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து சினிமா பின்னணி. எப்படி கலைஞரே வந்து சினிமா பின்னணி தான், எம்ஜிஆரும் அப்படித்தான், ஜெயலலிதாவும் அப்படித்தான். அப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்த விஜயின் தந்தை சந்திரசேகர் அவர் சாருக்கு, டைரக்டருக்கு ஒரு வலுவான எண்ணம். தனது பையன் வந்து முதல்ல வந்து அவரை நினச்சிருக்க மாட்டார், ஏன்னா தன் மகனை சினிமா துறையில் நுழைத்து ஒரு பிரகாசிக்க வைப்பதற்கு மிகவும் அவர் சிரமப்பட்டார். பிறகு ஒரு வழியாக பிரகாசித்து வெகு விரைவாக ஒரு நல்ல அந்தஸ்தை பெற்றவுடன் சந்திரசேகர் டைரக்டருக்கு அந்த ஆசை வந்துவிட்டது. தன் மகனை அரசியலுக்கு கொண்டு வந்தால் நிச்சயம் அடுத்த முதல்வர் ஆக்கி விடலாம், ஒரு பெரும் வெற்றிடம் இருக்கிறது என்று அவருடைய திட்டம்தான். அது அந்த திட்டம் இவருக்கும் மெல்ல தொற்றி கொண்டது போல.
தோற்றிக்கொண்டு இப்போ இவர் அந்த எண்ணத்திற்கு அந்த சுற்றி இருக்கிற ரசிகர் மன்ற நிர்வாகிகள், குறிப்பாக அந்த தலைமையில் பூசி ஆனந்த் போன்ற சில நிர்வாகிகளுடைய திட்டமிடலில் நிச்சயம் நாம் இறங்கினால் இன்று ஒரு சிக்கலான நிலை, திமுகவுக்கு எதிரான நிலை இருக்கிறது. அங்கு வாரிசு அரசியல், இந்த பக்கம் அதிமுக ஒரு சலனமான நிலைகளில் இருக்கிறது, பல பிரிவுகளாக பிரிந்து. அதனால் நம்ம இறங்கி அடித்தோம்னா நிச்சயம் ஆட்சியை கைப்பிடித்தரலான்னு நினைத்து கட்சியும் ஆரம்பிச்சிட்டார். 2026 தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்று அனௌன்ஸும் செய்து விட்டார். ஆனால் அவரது எண்ணம் பலிக்குமா? ஆசை யாரு வேணாலும் படலாம், ஆனால் அதற்குரிய வழிமுறைகளை அவர் செய்திருக்கிறாரா என்றால் பெரிய அளவில் இந்த நிமிடம் வரை செய்யவில்லை. கட்சி சும்மா ஆரம்பித்து வச்சாப்புல போதாது, ரசிகர் மன்றத்தில் இருக்கிற கூட்டம் மட்டுமே ஓட்டு போட்டு யாரும் வந்து பெரிய வெற்றியை பெற முடியாது. ரசிகர் மன்ற கூட்டம்ங்கிறது ஒரு பகுதி தான், அவர்கள் ஓட்டு போட்டு இல்லை அவர்கள் போய் கேன்வாஸுக்கு போனால் மக்கள் போட்டுற மாட்டான், அதை அவர் உணர்ந்தாரா என்று தெரியவில்லை. ஆனால் அவருக்கென்று ரசிகர் பட்டாளம் நிறைய இருக்கிறது, அது உண்மை என்ன. ஆனால் அந்த வாக்குகள் மட்டுமே கரை சேர்க்குமா? வெற்றிக்கு எந்த வழியும் கிட்டாது. ஏன்னா அந்த வாக்குகள் அந்த ரசிகர் மன்றம் அது அந்த அடிப்படையில் இருந்தால் அது பெரிய வாக்குகள் வங்கியாக மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதே சமயம் அவருக்கு பின்புலமாக மத அடிப்படையிலான ஒரு உணர்வு கொண்ட சில வாக்குகள் வருகின்றன, அதையும் எனது ஆய்வுகளில் தெரிந்து கொண்டேன். அது தவிர இனக்கூறு அடிப்படையிலும் அவருக்கு ஒரு சிறு ஆதரவு ஒரு தரப்பிலிருந்து வருகிறது. அது இப்போ நம்ம வெளிப்படையாக பேச வேணாம், இந்த இரண்டு கூறுகளிலிருந்து அது வருது, அதையும் உணர்ந்து கொண்டோம். இருப்பினும் அவரது செயல்பாடு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும் அளவுக்கு இல்லை. அரசியல் ரீதியாக சினிமாவில் இருக்கிறது, அரசியல் ரீதியாக இல்லை. காரணம், இவருக்கு முன்னால் வந்து ஓரளவு வெற்றி கண்டவர் கேப்டன் விஜயகாந்த். ஆனால் அவரது பாதை தனி. அவர் ஒரு 25 காலமும் எந்த பிரச்சனை என்றாலும், ஈழத் தமிழர் பிரச்சனை என்றாலும் இறங்கி உண்ணாவிரதம் இருந்தவர். திரைப்பட துறையில் அதனுடைய சங்க தலைவராக இருந்த பொழுது அதன் ஒரு நிர்வாகியாக கடனை கட்டி பல தொடர்ந்து தர்மம் தானம் சினிமா துறையிலும் தானம் செய்தவர். சினிமா துறைக்கு அப்பாற்பட்டும் பொதுமக்களுக்கும் 25 அவர் தான் சம்பாதித்த பணத்தில் கணிசமாக தான தர்மங்கள், உணவு என்று போன்ற கல்வி அனைத்தையும் செய்து வந்தவர். அவரது மன்றங்கள் அந்த பணிகளை ரொம்ப சிறப்பாகவும் செய்து வந்தன. இவரும் அவ்வப்பொழுது அரசியல் சார்ந்ததாக, குறிப்பாக ஈழத்தமிழர் பிரச்சனை, ஒரு தேசத்திற்கு ஒரு இதுனா முத இதான் நிதி அதிகமாக கொடுக்கறது, கார்கள் போகிறோம், எதுனாலும் உடனே நிதியை எடுத்து அள்ளி கொடுப்பது போன்ற இதுகளில் இருந்தார். ஆனால் இவர் என்று இருக்கிறார், இன்று அரசியல் ஆசை வந்தவுடன், கடந்த வருடம்தான் எல்லா ஸ்கூல் குழந்தைகளையும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கூப்பிட்டு கொடுத்தாரு. 1 கொடுத்தா மக்கள் ஏமாந்துருவார்களா என்ன அப்படி நினைத்தீர்கள் என்றால் அது உங்கள் அறியாமை. விஜயகாந்த் 25 அதை செய்து தொடர்ந்து, ஆனால் அவருக்கு அன்றெல்லாம் அரசியல் ஆசை இருந்த மாதிரியே இல்லை. அவருக்கு அரசியல் வேகம் வந்ததே அவருடைய பாலம், ஒரு இந்த கட்டுமப்பா அவருடைய மண்டபம் இடிக்கப்பட்ட போதுதான் மிக வேகமாக அவருக்கு ஒரு உணர்வு, இப்படி பழி வாங்குறாங்கிற ஒரு உணர்வில் அரசியலுக்கு வேகமாக வந்தார். இல்லை என்றால் அவர் இன்னும் சில காலம் தாமதித்து கூட வந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பயணம், பொது தொண்டு என்ற பயணம் மிக நீண்ட நீளமானது. ஆனால் விஜய்க்கு என்ன பொது தொண்டு செய்தார்? எங்கே உங்கள் ரசிகராக இருக்கிற நீங்களே உங்கள் மனசாட்சியை தொடுங்க. இப்போ இன்றைக்கி போன வருஷம் குழந்தைகளுக்கு இதுவும் பரிசுகளும் கொடுத்தாப்புல ஆயிருமா? அரசியலுக்கு வருவதை உறுதிப்படுத்தி கொண்டு செய்திருக்கிறீர்கள். அதற்கு முன்னர் இவர் என்ன செய்தார்? இல்லது அரசியல் கருத்துக்கள் ஒரு ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவர் அன்று விஜயகாந்த் நின்றிருக்கிறார் என நான் இனிமேல் பிறந்த நாளே கொண்டாட மாட்டேன் என்று இருந்தார். அதேமாரி தன் மகனுக்கு விஜயபிரபாரன் என்ற பெயர் வைத்தார். காரணம், அவர் ஈழத்தமிழர்களை அந்தளவு நேசித்தார். அதுபோல் காவிரி நீர் பிரச்சனையில் அவர் முன்வந்து எப்படி உண்ணாவிரதம் எப்படி பேசினார் என்ன அனைத்தும் அறிவோம். ஆனால் விஜய் நேற்று வரை கடந்த வருடம் வரை எதுவும் அந்த மாதிரி எந்த முத்திரையும் பதித்ததில்லை.
ஆசை வந்ததும் கமலஹாசன் பாடுவார், ஆசை வந்துருச்சுன்னு ஒரு பாட்டு பாடுவார், அப்படி ரகமாகத்தான் வர்றாரு. அதனால் நம்ம ஒரு ஆய்வாளராக சொல்கிறோம், நிச்சயம் அவரது ரசிகர்கள் உற்சாகமடைவார்கள், கோஷம் போடுவார்கள். ஆனால் அவர் சாதிப்பாரா என்றால் அது பெரிய கேள்விக்குறிதான். காரணம், குறைந்தபட்சம் இப்போ வந்துட்டார், வந்து ஒரு வருஷம் ஆச்சு, தொடர்ந்து எந்த பிரச்சனைனாலும் பேட்டிகள் கொடுக்க வேண்டும். நிருபர்கள் சகல தரப்பிலும் தான் கேட்பாங்க, அரசியல் என்று ஒருத்தர் குதித்தா சகல கேள்விகள் இது மாதிரி தான் கேட்பாங்க, நல்லாவையாக கேட்பாங்க, அட்டாக் பண்ணின்னு தான் கேட்பாங்க. அனைத்தையும் சமாளித்து அனைத்து பிரச்சனைகளையும் பேச தெரியணும். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே முன்னெடுத்துட்டீங்க, கட்சி ஆரம்பித்து சில மாதங்களை தாண்டிடுச்சு, நீங்கள் எங்கே பேட்டி கொடுத்துருக்கீங்க, எந்த எந்த பிரச்சனைக்கு எந்த கருத்தை உருப்படியாக சொல்லியிருக்கீங்க? இப்போ கள்ளக்குறிச்சிக்கு போய் ஷோ பண்ணிட்டு வந்துட்டீங்க, உங்களால் எதிர்த்து கடுமையாக குரல் கொடுத்தா பேச முடியுதா? இதற்கு காரணம் காவல்துறையின் ஊழலும் அரசின் மெத்தனம் தான் காரணம் என்று உங்களால் அரசியல்வாதிகளின் இதுதான் காரணம்னு ஏன் பேச முடியல? பிறகு அரசியலுக்குள் நுழைந்துட்டால் அரசியலை அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து மக்கள் நலன் என்னவோ அதற்கு தகுந்தவாறு பேச இருக்க வேண்டும். இன்னும் 2 வருஷத்தில் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படியே ஷோ பண்ணிவிட்டு 26ல் குதித்து ஆட்சியை பிடிச்சி முதல்வர் சீட்டில் உட்காந்துருவேன். என்ன டிசைனு, என்ன ஆசை? ஆசைப்படுங்க ராஜா, ஆசைப்படுங்க. ஆனால் ஒரு ஆய்வாளர் நான் சொல்கிறேன், உங்களால் பெரிய அளவில் எதுவும் சாதிக்கப் போவதில்லை, ஆனால் கணிசமாக வாக்குகளை வாங்குவீர்கள். அந்த வாக்குகள் என்ன என்பதும் எனக்கு தெரியும், இப்போ நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இப்போ பெரிய மேலிட பதவியில் போய் உட்கா, ஆனால் அவர் வந்து இன்னொருத்தரோட கூட்டு போய் இன்னொருவர் முதல்வராக, எடப்பாடி முதல்வராகவோ சீமான் முதல்வராகவோ அவர் உடன்பட மாட்டார். அவர் தான் முதல்வராக வேண்டும் என்றுதான். ஒரு படத்துக்கு 100 கோடி, 2 படம் நடித்தா கூட வருஷத்தில் 200 கோடி சம்பாதிக்கலாம். இல்லை 100 கோடி வைங்க, ஒரு படத்தில் 100 கோடி சம்பாதிக்கிறத விட்டு போட்டு கை காசை செலவு பண்ணி இன்னொருத்தர் கூஜா தூக்க அவர் விரும்புவாரா? விரும்ப மாட்டார். அவருடைய நோக்கம் முதல்வர் பதவி தான், அது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அது அரசியலின் இன்றைய இதில் உங்கள் பின்னணி, உங்களுக்கு என்ன இருக்குது, என்ன ஆதரவு எல்லாம் தெரியும். அதுபோல் நீங்கள் செய்த அரசியல், 25 வருடமாக எதுவும் செய்யாமல் இருந்துட்டு இப்போ உடனே ஆரம்பித்தா ஜீப் பூம்பாவல்ல அரசியல். தமிழகத்தில் அவ்வளவு முட்டாள்களும் ஏமாளிகளும் இல்லை, முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். அது புரியலைன்னா ரைட்டு, பட்டால் தெரியும், அவ்வளோதான். ஏதோ ஓரளவு ஓட்டு வாங்கலாம் அவர், ஆனால் அந்த முதல்வர் கனவுங்கிறதெல்லாம் எந்த விதத்திலும் விஜய்க்கு எட்டாக்கனியாகத்தான் இருக்கும். இதுதான் அப்பட்டமான முகத்தில் எடுக்கக்கூடிய உண்மை, இது அவருக்கானது. அதே சமயம் இவர் வருவதால் சீமானுக்கு என்ன சலனம் என்றால், தனது அவருடைய ரசிகர்கள், விஜயின் ரசிகர்கள் கணிசமாக சீமானிடம் உள்ளனர். நாம் ஏற்கனவே பார்த்தது தான், ஏறக்குறைய 1/3 அவருக்கு என்ன வாக்கு வைக்கிறாரோ அதில் 1/3 வாக்கு ஏறத்தால் விஜயின் ரசிகர்களாகவும், விஜய் அரசியலுக்கு வந்தால் விஜயின் பின்னால் செல்லக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவராகவுமே உள்ளனர் அவர்கள். ஏன்னா அப்போ அதில் கணிசமாக கரைவாங்குங்கிற பயம் சலனம் சீமானை வாட்டுகிறது. அது மட்டுமில்ல, இந்த கட்சிகளுக்கு, அதிருப்தியுள்ள கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை வடிவமைக்க சீமான் முற்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். யாருக்கு? திமுக, அண்ணாதிமுக அவருக்கு. அதனால் வந்து இவர் வந்து ஒரு ஓட்டை இன்னொரு கோணத்தில் பிரிச்சுக்கிறப்ப, அதுவும் மாற்றான ஓட்டு தானே, திமுக அண்ணாதிமுகவுக்கு மாற்றான வாக்கத்தான் விஜயம் பிரிக்க முடியும். அப்போ சீமானுடைய அந்த ரசிகர் விஜய் ரசிகர் ஓட்டை இழக்கிறது மட்டுமல்ல, பொதுவாக வாங்க வேண்டிய வாக்குகளையும் பங்கு போட வேண்டிய சூழ்நிலை சீமானுக்கு வருகிறது. இதையெல்லாம் சீமானும் நன்று உணர்ந்துதான், அந்த ஒரு அச்ச உணர்வு அவரை ஆட்டியதால் தான் அவரே வழியே சென்று விஜயை பார்த்து ஏதோ பேசியிருக்கிறார், அது என்ன என்பது வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆனால் சீமானும் ஒன்றை உணர்ந்து கொண்டார், விஜய் தனிப்பாதையில்தான் செல்லப் போகிறார். அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி என்ற ஒரு பிரபல வசனம் இருக்கும் பழைய காலம், அது மாதிரி விஜய் வந்து அடைந்தால் முதல்வர் பதவி, இல்லையேல் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நிலை. அது தெரிகிறது.
என அதை உணர்ந்து கொண்டதனால்தான் சீமான் நமது நிலை என்னவாகும் என்ற ஒரு பெரும் சலனம் அவரை வாட்டுகிறது. அதனுடைய விளைவு அவர் தற்பொழுது இந்த இடைத்தேர்தலின் பொழுதே சில வியூகங்களை அவர் மனதில் இருந்து வெளிப்படுத்தி விட்டார். அது என்னவென்று தெரியும் உங்களுக்கு. அதாவது அண்ணாதிமுகவையும் தேமுதிகவையும் தனக்கு தார்மீக ஒரு ஆதரவு போட்டியிடவில்லை, ஆதரவு தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். இது அவரது வழக்கமான ஒரு பாணியிலிருந்து மாறுபட்ட விஷயம் முதல் முறையாக. சரி, அந்த மேட்ரு என்ன, அப்படி இவர் அங்கு சேர்ந்தால் அவருக்கு சாத்தியமா, அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, சாத்தியங்கள் இருக்கிறதா அவ்வாறான கூட்டணிக்கு என்பதை நாம் அடுத்த கட்டுரையில் விரிவாக ஆராய்வோம். வணக்கம் நேயர்களே.